सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते कर्णम पार्वती पतेर महादेव तिन्नाडुडैय शिवमे पोट्री नाट्टवर्क्कुम इरैवा पोट्री वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷையர். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு சூக்ஷமங்கள் இருக்கு. அந்த சூக்ஷமங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃபுக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா வீடுகளில் வந்து கேட்குறது உண்டு, சார் வீடுகளில் வந்து நல்லா எனர்ஜியைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? சில இடத்துல பார்த்துட்டேன்னா வீட்டுக்குள்ளே போனாலே கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிறதே முடியறதில்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு. ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே பின் வாசலை திறந்து அதுக்கப்புறம் முன் வாசலை திறக்க வேணும். பின் வாசலை திறந்து முன் வாசலை திறக்கும்போது வரலட்சுமி வரலட்சுமிங்கிற மந்திரத்தை சொல்லி திறக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னா ஜன்னல்களை முழுச அளவுக்கு பூர்ணமாக திறந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்போ நம்ம பெட்லேருந்து எந்திரிச்சோமோ திருப்பி அந்த பெட்டில் போய் படுக்கவே படாதுன்னு சொல்லுவாங்க. வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இந்த சாம்பிராணிக்கு வந்து நல்ல சக்தி இருக்குது, துர்சக்தியை வந்து போக்கக்கூடிய அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பிராணியை போட்டு விடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி புஷ்பங்கள், வீட்டில் புஷ்பங்கள் வைத்துக்கொள்வது நல்ல பலன்கள். பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க, நீர் நெருப்பு காற்று ஆகாய, இந்த மாதிரி பஞ்சபூதத்தினுடைய நிலை வந்து வீட்டில் சரியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இதை இன்றைக்கி ஆன்மீக தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள், சிவராத்திரி நன்னாள் இல்லையா. இந்த நன்னாள் அன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, என்னென்ன பூஜைகள் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நேற்று நாம் கேட்ட கேள்வி, கிரகங்களின் வக்ரகதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். வக்ரகதி என்ன, அதாவது ரெட்ரோகிரேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னோக்கி நகர்தலா? சரி, அப்போது கிரகங்கள் வந்து பின்னோக்கி போகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வண்டியில் போகும்போது பார்த்துட்டிங்கன்னா, எதிர்த்தாப்பில் வரக்கூடிய வண்டி, அதாவது நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி கூட சொல்லலாம், நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி என்னமோ நம்மளை கடந்து இப்படி போகிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பூமி நகர்றது பார்த்தீங்களா, அந்த நகர்வுக்கு அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. சில கிரகங்கள், அதாவது சனி, அதுக்கப்புறம் குரு பகவான் போன்ற கிரகங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சூரியன்லேருந்து, அதாவது இந்த ராசியிலேருந்து இந்த ராசி வரைக்கும் சொல்லுவோம், அஞ்சாவது ராசி பாதியிலிருந்து ஒன்பதாவது ராசி பாதிக்கு முன்னாடியில் பிரயாணம் பண்ணுற வரைக்கும் கிரகங்கள் வக்ரகதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாள். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டுலன்னா வா அப்படின்னு போட்டு ரவுண்ட் போட்டிருக்கோம். சரி, ஒரு வேளை கிரகங்கள் வந்து வக்ரகதி அடைஞ்சிட்டா என்ன பலன், சரியான பலனா எதிர்மறையான பலனா, அது என்ன பலன்கள் கொடுக்கறதோ அந்த பலன்களில் சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள். ஒருவேளை முன்பகுதி ரொம்ப நல்லா இருக்கும், அதோடைய வக்ரத்தினுடைய பின்பகுதி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா முன்பகுதி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வக்ரத்தினுடைய பின்பகுதி வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பலன்கள் வந்து நமக்கு இருக்கும். அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நமக்கு மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் நட்சத்திராதிபதினு சொல்லுவாங்க. நட்சத்திராதிபதினா என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். 11/3/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 27ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி த்ரயோதசி, மாலை 3:43 வரை. பின்பு சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், கடகராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. நம்ம மாதா மாதம் மாத சிவராத்திரி நம்ம பார்த்துருப்போம். இது மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அவ்வளோ விசேஷமானது. அதாவது நேற்றே சொன்ன மாதிரி இன்று இரவு உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் 4 கால அபிஷேகங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். 10 மணிக்கு 1, 12 மணிக்கு 1, 2 மணிக்கு 1, 4 மணிக்கு 1 நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். பஞ்சாட்சர சுரூபம் கொண்டவர் சிவபெருமான், வேண்டும் வரத்தை தரக்கூடியவர் சிவபெருமான். யாரெல்லாம் என்னென்ன விஷயத்தை நோக்கி தவம் இருக்காளோ அந்த தவத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய
ஒரு குடும்பம் என்ன பண்றதுனே தெரியல அழுதுண்டே இருந்தா வழி இல்லையே நான் என்ன பண்ணனும் வழி இல்லையே என்ன பண்ணனும் அப்படினு கேட்டிருந்தா அப்ப அந்த வழியா வந்த ஒரு சுவாமிஜி அவர் வீட்டுக்கு நோக்கி போய் எனக்கு தண்ணி கொடுப்பியா அப்படினு கேட்டலாம் அந்த தண்ணியை கொடுத்தா தண்ணி கொடுத்த உடனே நேரா போய் அவர் உட்கார்ந்த மரத்துல அப்படியே பார்த்தா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாராம் இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது நம்ம வீட்டுக்கு வந்த சுவாமிஜி இப்படி உட்கார்ந்தா தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படினு சொன்ன உடனே அந்த தியானத்துல இருந்து கண்ணை முழிச்ச உடனே இவர் சொல்றாராம் சுவாமி உங்ககிட்ட சில குறைகள் இருக்கு கேட்கலாமா அதாவது எங்ககிட்ட குறைகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கலாமான்னு கேட்டேனே சுவாமி சொன்னாராம் சரி கேளுமா நாங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம் என்னன்னே தெரியல எல்லா சிவன் கோயில்களுக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எல்லா இடங்கள்லயும் போயிட்டு இருக்கேன் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சுவாமி நீங்க தான் அடுக்குறோம் முன்ன ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படினு சொன்ன உடனே அவர் சொன்னாரா அம்மா நீ ரொம்ப நன்னா இருக்க போற கவலைப்படாத நல்ல முன்னேற்றமா போற நல்ல மாற்றங்கள் வரும் அப்படியே ஆகட்டும் சாமினு சொன்னாரா சுவாமி போய் ஒரு மண்டலத்துல இவருக்கு வேலை கிடைச்சது பணம் கிடைச்சது முன்னேற்றம் கிடைச்சது தொழில் ஆரம்பிச்சார் திடீர்னு லேசா தோண்டும்போது புதையல் கிடைச்சது நல்ல வெற்றியானாராம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இவர் ஓடி 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 இந்த சுவாமிஜியே தேட போற அந்த சுவாமிஜி எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்க அவர்ட்ட போய் சுவாமி நீங்க சொன்ன மாதிரி நீங்க பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டோம் என்னன்னு தெரியல நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் வரேன்னு சொன்னாராம் ஒரு பத்து நாள் கழிச்சு சுவாமிஜி வீட்டுக்கு வந்திருக்கார் வீட்டுக்கு வந்தால் தண்ணி வாங்கி குடிச்சு திருப்பி அதே இடத்துல போய் உட்காந்தாராம் உட்காந்ததுக்கப்புறம் அந்த சுவாமிஜி சொன்னாரா அப்பா எப்படி சுவாமி எங்கள் நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு நன்னாது நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் கிடையாது நீ இத்தனை நாள் பாட்டு பாடிட்டு இருந்தது பார்த்தேன்னா நான் கஷ்டத்தில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொன்னேன் ஆனால் உங்ககிட்டயே எல்லா விஷயத்தையும் வச்சுன்னு நீ வந்து வெளியில் தேடின்னு இருக்க என்ன சாமி அப்படின்னாரா தா வீட்லயே பார்த்துட்டுலாம் வன்னி மரத்தை வச்சுட்டு இருக்கேன் வன்னி மரம் சிவனுடைய விசேஷமான மரம் இந்த வன்னி மரத்துக்கு அடியில் உட்காந்து நீ வந்து எனக்கு நன்னா இல்லை நன்னா இல்லை கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்த அப்பா நான் என்ன சொன்னேன் நீ நன்னா இருப்ப கொடீஸ்வரா வருவேன் நினைச்சதெல்லாம் சாதிப்பேன்னா அப்படியே ஆகட்டும் நீ ரிசீவ் பண்ணிட்ட அந்த ரிசீவ் பண்ணிட்ட ஒரு க்ஷணம் அன்னைய தினம் சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீ முழுசாக வேண்டின வேண்டினோன்னு நான் சொன்னேன் அதை நீ வந்து ரிசீவ் பண்ணிட்டு உனக்கு காரிய வெற்றியாச்சு உனக்கு இவ்வளோ கோடீஸ்வராச்சு முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ என்றைக்குமே அழுகிறத நிறுத்து அடுத்தது என்னங்கிறத பாரு பாசிட்டிவாக பேசு அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு என்ன வேணுனாலும் நடக்கும்னு அந்த சுவாமிஜி சொல்லிட்டு போனாராம் இந்த மாதிரி தான் என்னென்ன வேண்டுறோமோ அந்த வேண்டும் வரத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த சிவராத்திரி வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தெல்லாம் அபிஷேகம் பண்ணுங்கோ ஆராதனை பண்ணுங்கோ அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களே ஒவ்வொரு சமயம் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களுக்கு எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பு பேச்சு வரும்பொழுது பார்த்துட்டேன்னா சே என்னடா அது இப்படி இருந்துட்டு இருக்காளே நம்மளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி வாழலையே இவா ஒன்று பேசுகிறேன் நம்ம ஒன்று பேசணும் எதிர்மறையான சிந்தனைகள் நிறையா வாழ்க்குள்ளே இருந்துட்டுருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ தோணும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தனித்து உட்காந்தாலும் மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும் இவா பேச ஆரம்பித்தானா எல்லாமே சங்கடத்தை பற்றி பேசுகிறாளேன்னு சரி அவளுக்கும் ஆறுதல்களையும் சொல்லிப்பேன் நிறையா காரியங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பண வரவுகள் தேடி வரும் வேலை வாய்ப்பில் இருக்கிறவா இன்றைக்கி திடீர்னு வேலைக்கு வரலன்னா ஐயோ ரொம்ப டென்ஷனாகு நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய நல்லன திருமண காரியங்கள் கைகூடுங்க வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் வரும் கால வேலைகளில் சிறு மனசங்கடங்களும் சில நேரம் தவறி குடு குடு குடுன்னு ஓடுவேன் அதுக்கப்புறம் அந்த காரியம் வெற்றியாயிடும் கவலைப்பட வேண்டாம் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்பப்போ யாராவது சில விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலாக பேசினாலும் அதுக்கு மட்டும் நீங்கள் சில நேரத்தில் பேசுவீங்க அப்படியே பேசாதீங்க அவள் பேசிட்டு போட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் வியாபார விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுப்பேன் மேலே படிக்கணும் நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயம் வெற்றி கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு அன்பர்களே மிதுனராசி நேயர்களே விவேகமான சிந்தனை நற்சிந்தனைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல பெயர்கள் உண்டு நிறைய விஷயங்களில் ஆனுகூல்யம் பிறக்கும் பாப்பா 4-5 நாளாக அந்த பிரச்சனை தீந்துதேன்னு சந்தோஷப்படுவேன் என்றாலும் இன்றைக்கி பிரயாணத்தை யோசிச்சு பண்ணிக்கும்
கையெழுத்து போடும்போது ஒண்ணுக்கு 10 முறை பார்த்துக்கணும். இது புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிற வாழ்க்கை. விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது சொல்லிவிட்டானா அதை பத்தியே பேசிட்டு இருக்கேன். நடந்தது நடந்துட்டு இருக்குது எதிர்காலத்தை பத்தி மூணையும் சேர்த்து சிந்திப்பில் இன்றைய தினத்துல வியாபார விஷயங்கள்ல அனுகூலியம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான யின் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு. கடகராசி நேயர்களே எல்லா காரியங்களிலும் சில யதார்த்த பயங்கள் இருக்கும். பதிலா இது பண்ணா சக்சஸ் ஆகுமா இது பண்ணா சக்சஸ் ஆகுமா அப்படியா குப்படியாங்கற யோசனைகள் மனசுல இருக்கும். சக்சஸ் ஆகுங்க ஆனால் அகலக்கால் வைக்கும்போது கவனம் என்பது தேவை. சில நேரங்கள்ல யதார்த்த மரதிகள் இருக்கும். பல யோசனைகள் இருக்கும்போது யதார்த்த மரதிகள் வியாபார விஷயங்கள் அனுகூலியம் பெறும். வேலையாட்கள் எடுக்கும் பொழுது கவனம் என்பது தேவை. முக்கியமான இடத்துல சில காரியத்தை பண விஷயங்களை பத்தி சொல்லும்போது திரும்பி பார்த்துக்கணும் யாரு என்ன இருக்காங்க. வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் யாராவது ஏதாவது சொல்லிட்டா அம்பு வழக்குகளுக்கு போகப்படாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே ஒரு காரியத்தை எடுத்தா அதில் வந்து சக்சஸ் பண்ணலைன்னா அந்த நாளே உங்களுக்கு ஓடாது. பாதி தான் பண்ணியிருக்கோம் எனக்கு திருப்தியே இல்லை எனக்கு வந்து இந்த காரியத்தை முழுமையாக வெற்றி கொள்ளணும் அதுக்கு உண்டான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா சரி அவா போக்கிலே விட்டுடுவேன். செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு கன்சல்டன்சி வச்சுட்டு இருக்கிறவங்க மேட்ரிமோனி வச்சுட்டு இருக்கிறவங்க கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு துணிக்கடை வச்சுட்டு இருக்க அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான வியாபாரம் புதுசாக யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு ஃபேப்ரிகேஷன் பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டாகும். அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் வருவாய் உண்டு. நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் நல்லது கெட்டது உண்மை பொய் இந்த விஷயங்களில் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எந்த வழியில் பிரயாணம் பண்ணணும்னு எதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கணும் அப்படிங்கிறத சிந்திச்சுக்கோங்க. வயசானவா அவாட்ட ஏதேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் நகைச்சுவையாக எடுத்துக்காமல் உண்மை என்ன அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தலன்னா போதும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் நேரம் பாலம் பார்க்காம இங்கே வேலை செய்வில் அதுக்கு நல்ல பலன் வேணுமே அப்படின்னு யோசிப்பில் நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றையது. துளாராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது மற்றவாளை பேசுறது இவாளை பேசு அவளை பேசு அப்படி யாராவது உங்கள் உட்காந்து கிண்டல் கேலி பேசியிருந்தால் அந்த இடத்த விட்டு லேசாக நடந்து வந்துடும். ஏன்னா அவள் பேசுகிற மாதிரி இருந்து திருப்பி நீங்கள் பேசும்பொழுது அது முக்கியத்துவம் பெறதா மாறிடும். எதுக்கு மற்றவாளை பற்றி பேசிட்டு பணவரவுகள் கூடி ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். சிட்ஃபண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ லட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை பெருமை பெறக்கூடிய நல்லதா நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. விடாது உழைப்பு வெற்றியத்தும் லாபகரமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும். யாராவது டக்குன்னு பேசிட்டா அதையவே வச்சுருப்போம். குழந்தைகளை கூடமாட இருந்து கவனிச்சு மருத்துவ விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவேல் அதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் இருக்கிறவளுக்கு வீடு திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே நல்ல நாள். திருமண காரியங்கள் கைகூடும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி உண்டு. ஆபரணங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. நிறைய பண விஷயத்தில் எனக்கு இன்னும் தேவைப்படுறது இன்னும் தேவைப்படுறது நான் என்ன பண்ணுறது தெரியல கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது.
கல்யாண மண்டபம் வச்சிருக்கவங்க இடம் வச்சிருக்கவங்க வீடு வச்சிருக்கறோம் அனுகூலியம் தரக்கூடியதா இருக்கும் இடம் விற்பனை பண்ணணும்னு நினைச்சிருக்கிற வாளுக்கு நிச்சயம் அந்த காரியம் நடக்கும் தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிலம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் மகர ராசி என்பரிலே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டேன்னா அதை பத்தியே சிந்திப்பேன் பிரயாணத்தை தவிர்த்துப்பேன் நீ நிறைய யோசிக்கிறது யோசனை தான் நீங்க ಜಾஸ்தியா இருந்துட்டிருக்கும் நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுப்பேன் நிறைய சப்ஜெக்ட் வைஸ் நிறைய படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு லைப்ரரிக்கு போறது புதிய புதிய சப்ஜெக்ட் புத்தகம் படிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும் மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய தியானம் யோகா போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு எடுத்து பண்ணுவேல் சித்த மருத்துவம் போன்ற மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே கும்பராசி நேயர்களே அமைதியா இருந்து பல காரியத்தை செய் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பல யோசனைகள் மனசுல தோ யதார்த்த வெற்றி உங்களுக்குள்ள நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதா சின்ன சின்ன விஷயங்கள்ல யோசிச்சு சில காரியத்தை நகர்த்துவேன் நல்ல விஷயத்தை நோக்கி யாராவது சொன்னா பாசிட்டிவா யாராவது பேசினா வாட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவீங்க அந்த வைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய டிராயிங் கத்துக்கணும் யோகா கத்துக்கணும் மொழிகள் நிறைய கத்துக்கணும் புதிய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு அருகில் இருக்கிறவனால பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் சில நேரம் பெரியவங்க சொல்லுவாப்பா திருஷ்டி போட்டுடுவோம் உண்மைதான் கவனம் கவனமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது திடீர் முடிவுகளை பண்ணாதீங்க யதார்த்த முடிவுகள் உங்களுக்கு உதவி செய்யும் புதிய தொழில் கை கொடுக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு செலவு பண்றது தப்பு கிடையாது இன்றைய தினத்துல புதிய வியாபாரத்தை பத்தி சிந்திப்பேன் அதை எக்ஸிக்யூட் பண்ணலனா சக்சஸ் ஆகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானது திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்னைக்கு சிவராத்திரி இந்த மகாசிவராத்திரி இன்னைக்கு நமசிவாய பாராயணம் ரொம்ப விசேஷமானது மகாசிவராத்திரி இன்னைக்கு நம்ம சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சப்போஸ் இல்லைன்னா நம்ம ருத்ராட்சம் போட்டிருந்தோம்னா அந்த ருத்ராட்சத்தை கையில் வச்சுட்டு பஞ்சாட்சர ஜபம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் கோயில்களில் சகல அபிஷேகம் நடக்கும் பஞ்சாமிரதம் பால் தயிர் இதில் வந்து நீங்களும் கட்டளைதாரராக சேர்ந்துக்கலாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அந்த விபூதியை டெய்லி நெத்தியில் தரிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராற்றல்கள் பெருகும் எப்படி சஷ்டியில் கவசம் மாதிரி நம்மளை காப்பாற்றுறோம் அதே மாதிரி நம்மளை கவசம் மாதிரி இந்த சிவகவசம் நம்மளை சுற்றி இருக்கும் இந்த விபூதிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டேன்னா நீங்கள் மாதத்துக்கு 2 பிரதோஷ வழிபாடு பண்ணுவேன் அந்த 2 பிரதோஷ வழிபாடு 12 மாதங்களில் 24 தடவை கோயிலுக்கு போயிருப்பேன் இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் போகும்பொழுது பார்த்துட்டுனா 24 பிரதோஷத்தை 24 பிரதோஷத்துக்கு நீங்கள் வேண்டின அபிஷேகம் செய்த வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்பேற்பட்ட அற்புதமான இந்திராதி தேவர்கள் ரிஷிகள் ஞானிகள் யோகங்கள் யோகிகள்லாம் வந்து வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இந்த சிவராத்திரி எவரொருவர் பரமேஸ்வரரை நோக்கி தபஸ் இருக்காளோ அந்த தபஸுக்கு பூர்ண அனுகிரகம் அவர் கொடுப்பார் வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவர் பரமேஸ்வரர் இன்றைய தினத்தில் அற்புதமான சிவ வழிபாடு சிவகவசம் சிவகவசம் அப்படின்னா விபூதி தான் சிவகவசம் இந்த விபூதியை வச்சு ஜெபிச்சு நெத்தியில் எடுக்கிறது வருஷம் பூரா நம்ம வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிவராத்திரி இன்னைக்கு 5 கோயிலுக்கு போயிட்டு வாங்க இரவில் 5 கோயில்களுக்கு போயிட்டு வாங்க சிவ கோயிலுக்கு 5 கோயிலுகளுக்கு போயிட்டு 5 இடத்துல விபூதி வாங்கிட்டு வந்து கலக்கி அதை நெத்தியில் எட்டுக்கோங்க அது சிவ கவசமாக இருக்கும் இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷ தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நன்றி